எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோருக்கும் பொய்யான வேகம், நிறமாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே ஆரடியோ மனிதன் உயரம், நூறடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், மான் வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம், விஸ்வரூபம், பணம் காய்கின்ற மரமேறும், பணம் காய்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பண்டாடும், வந்த பாசத்தை பண்டாடும், பணம் வெல்வாயோ மானிடா, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இன்னொரு 10 அடி, ஆனால் அந்த 10 அடி போகிறதுக்குள்ளே பிராணனே போயிடும் போல் இருக்க. சொல்கிறது கொதிக்கிறது. உச்சி வெயில் மண்டையை புழக்கணுவா, இந்த வெயில் என்னன்னா பூமியே புழக்கிறது. அப்பா மாமா 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 எங்க காணும் வர? அப்பா கோவிலுக்கு போயிருக்கா. ஓ, இந்தா எடுத்துக்கோ. என்னது இது? பிரசாதமா? மடத்தில் கொடுத்தாளா? மடத்துலேயும் கொடுத்தா. சொல்கிறேன், என்ன வெயில் என்ன வெயில்,
நாக்கு அப்படியே ஒட்டிட்டு தொண்டை வறண்டு கொடுத்து வார்த்தையே வரமாட்டேங்கிறது. நீ என்ன பண்ற முதல்ல? மோர் தானே, இருங்க எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் செத்த அந்த ஊஞ்சல் உட்காருங்க. இந்த ஊஞ்சல்லையா? வேண்டவே வேண்டாம். அப்புறம் உங்க அப்பா வருவா, என்னடா அது நம்ம இடத்துல இவன் உட்காந்துருக்கானேன்னு நினைச்சுப்பார். எதுக்கு வம்பு? ஆ, அவையும் மோர் சாத்து குத்திக்கிற மாதிரி கெட்டியாக எடுத்துன்னு வந்துடாத. பானை ஜலத்தை கலந்து நீர்க்க நன்னா ஜில்லுன்னு எடுத்துட்டு வா. ஷோ, என்னடி ஆற்றுல ஒருத்தரையும் காணும். எல்லாரும் குடும்ப சகிதமா கோவிலுக்கு போயிருக்கா. நீங்க போன காரியம் என்னாச்சு? காயா பழமா? என்ன அப்படி சொல்லிட்டே நீ? இதுவரைக்கும் உங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்லி எந்த விஷயத்த நான் முடிக்காம வந்திருக்கேன்? எள்ளுனா எண்ணெயா நிப்பேன், கட்டிட்டு வானா வெட்டிட்டு வருவேன். மொத்தத்துல அவர் சொன்னது எதையும் செய்ய மாட்டேல். குதர்க்கமா பேசப்படாது, குறுக பேசப்படாது. இதுக்கு முன்னாடி உங்க அப்பா சொல்லி நான் கிச்சாமி கிட்ட தூது போலையா? ருக்கு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி காட்டலையா? அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. இப்ப போன காரியம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. கும்பகோணத்துக்கு கிளம்பி போனா இன்னும் கொஞ்சம் மோர் கூட. கும்பகோணத்துக்கு கிளம்பினா என் நேரம் ஒரு குதிரை வண்டிக்காரன் கண்ணில் படல. எப்படா போறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை ஒரு மாட்டு வண்டிக்காரன் வந்தான். மாட்டு வண்டி கிடைச்சிது. மாட்டு வண்டியில ஏறி உக்காந்தேனா அது மாட்டு வண்டி போயின்ட்டுருக்கு நடுவில் சண்டித்தனம் வேற பண்ண ஆரம்பிச்சுடுத்து. அதை அவன் தார் குச்சியால் குத்த அது சண்டித்தனம் பண்ண அது நடுவழியிலே உக்காந்துடுத்து. அதை எழுப்பி நிறுத்தி போய் சேரத்துக்குள்ளே கும்பகோணம் போய் சேருவானான்னு நேக்கே கவலையே வந்துடுத்து. மாட்டு வண்டியை பிடிச்சிட்டு மடத்துக்கு போய் சேர்ந்தேள். எத்தனை மணிக்கு மடத்துக்கு போய் சேர்ந்தேள்? என்னடி இது? சரி இருக்கட்டும், மடத்துக்கு போலையே. மடத்துக்கு போலையா? முதல்ல மடத்துக்கு போல, இவ்வளோ தூரம் வந்துட்டேமேன்னு கும்பேஸ்வரர் கோயில், சாரங்கபாணி கோயில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு. சுவாமி தரிசனம் பண்ணிட்டு மடத்துக்கு போனேலாக்கும். அப்படியே பக்கத்துல உப்புலியும் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு. அது யார் உப்புலி? என்னடி இது, உப்புலியப்பன் கோயில் தெரியாதா உனக்கு? அங்க கூட இந்த பிரசாதத்துலாம் உப்பு போடாம தருவாளே. ஆனா நீ மோர்ல நிறைய உப்பு போட்டிருக்க. ஆனா மோர்ல நிறைய உப்பு போட்டா ராத்திரியில கால் இழுக்காதுன்னு சொல்லுவா. ஆனா இன்னைக்கு பொறுமை இழந்துட்டு இருக்கு. ஒரு வழியா மடத்துக்கு போய் சேர்ந்தேனா? மடத்துக்கு போய் சேர்ந்தேள். ஐயா சாமிய பார்த்தேலா? பாக்கலையே. என்னன்னா பாக்கலன்னு சொல்ற? சொன்னா நம்ப மாட்டேன். நான் போன நேரமா பார்த்து பெரியவா அந்த பக்கமா வந்துட்டு இருந்தா. பார்த்த உடனே அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா, பெரியவா அனுகிரகம் பண்ணிருப்பாளே. பண்ணலையே. அவர் என்ன பார்த்ததாவே தெரியல, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்துட்டார். சரி, அவர் போன திசையை அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். டக்குன்னு என்னன்னு ஒரு குரல் கேட்கறது, தோல்ல கை விழுறது. திரும்பி பார்த்தா ஐயா சாமி. ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன்னா, சுத்தி வளைச்சு பேசினாலும் ஒரு விஷயத்த இவ்வளோ விவரமா உங்களை தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஐயா சாமியும் இதே தான் சொன்னார். என்ன சொன்னார்? கொஞ்சம் நாசூக்கா சொன்னார். எந்த ஒரு விஷயத்தையும் விஸ்தாரமா விவரமா உங்களால மட்டும்தான் சொல்ல முடியும் சேஷு அப்படின்னார். இப்போ என்னன்னா, குதிரை வண்டியில ஆரம்பிச்சு மாட்டு வண்டி, கோயில தரிசனம் பண்ணது, அப்புறம் பெரியவா, இதெல்லாம் சரியா சொல்லணும். ஆ, வந்துட்டார். ஞாபகம் வச்சுட்டு சொல்லணும். பெரியவாளை பார்த்ததுக்கு அப்புறம் ஐயா சாமி, அப்புறம் மாமா. மாமா, நீங்க கும்பகோணத்துக்கு போக சொன்னோ. நான் குதிரை வண்டி கிடைக்காம மாட்டு வண்டியில போய் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு ஐயா சாமி உன் தோளை தட்டி கூப்பிட்ட வரைக்கும் ஒன்று விடாம எல்லாத்தையும் கேட்டுட்டேன். பொறுமையா ஐயா சாமி என்ன சொன்னார் அதை மட்டும் சொல்லு, போறோம். நீங்க சொன்னதை நான் அப்படியே அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் காமராஜர் பணியில ஆகட்டும் பார்க்கலான்னாரு. ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு ஐயா சாமி சொல்றாருனானே, அது நடந்து முடிஞ்சுடுத்தும் தான் அர்த்தம். நேக்கும் இதே தான் தோணித்து மாமா. ஆகட்டும் பார்க்கலாம்னு அவர் சொல்லும்போது அவர் முகத்தில் சேஷோ இதான். நான் உங்ககிட்ட வியந்து போகிற விஷயமே இதுதான் மாமா. உங்ககிட்ட எதையுமே விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த அவியத்துக்கு எல்லாத்தையும் ரொம்ப விளக்கி சேஷு. புரியுது மாமா. அவையும் நீ என்ன பண்ணுற, நம்ம ஆத்து பொம்மநாட்டிகள்கிட்ட பெரியவா விஜயத்தை பற்றி சொல்லிவிடு. நான் சந்தானராம வெங்கட்டு இவா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். மாமா, ராமசுபுக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடலாமோ இல்லையோ? சேஷு. ஏன் மாமா, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? நீ எதுவும் தப்பாக சொல்ல மாட்ட, ஆனால் நீ சொல்கிறத மற்றவ தான் தப்பாக புரிஞ்சுப்பா. ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேர் மூலமாக தான் சொல்லணும். அதனால்
இந்த விஷயத்தை பொறுத்து மட்டும் நீங்களே சொல்லிடுங்க மாமா. எல்லாத்தையும் நானே பிரகடனப்படுத்தி விடுறேன். இதில் ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது, ஒரு சில வேண்டுகோளும் இருக்குது. அதனால் நான் சொன்னால் தான் சரியாக வரும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட அனுகிரகத்தினால காஞ்சி மகான் பெரியவாளோட பாத கமலம் இந்த ஆத்துலையும் பதியட்டும். அவரோட நல்லாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். மறுபடியும் இந்த ஆத்துல அமைதி நிலவட்டும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரியாயை நமஹ. அம்புஜம் குழந்தைய தூங்க பண்ணிட்டு இருக்கா. சரி சரி சரி, யாரும் என்னவோ ஏதோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு சுப செய்தி. அதனால் நானே இதை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக தான் சேஷுவை கட்டுப்படுத்தி வச்சுருக்கேன். சேஷு ஐயா சாமியை பார்க்க போனது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஐயா சாமி வெளிப்படையாக சொல்லலைன்னாலும் பெரியவா இந்த ஆத்துக்கு விஜயம் பண்ண போறாருங்கிறது ஓரளவுக்கு தீர்மானமா தெரியறது. பெரியவா வரப்போறா? நாமெல்லாம் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். அடுத்த மாசமே பெரியவா நம்ம அக்ரஹாரத்தில் முகாம் போட போறார். நாம மட்டும் இல்லாம இந்த அக்ரஹாரமே பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதாவது கலிகாலத்தில் ஒரு அவதார புருஷர், அவரோட தரிசனம் கிடைக்கிறது தெய்வானுகூலம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக அனுபவமும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். அப்படிப்பட்ட மகான் எங்கே ஒரு விஜயம் பண்ணுறாருங்கிறது எனக்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு குதூகலத்தையும் மன நிம்மதியையும் சாந்தியையும் கொடுக்கிறது. இது எப்படின்னா ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு வலிமையையும் என்னால் உணர முடியறது. அவர் வராருங்கிற ஒரு செய்தியை இப்படி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா, அவரோட பாத கமலம் இந்த ஆத்தை பதிஞ்சு கொடுத்தா எப்பேற்பட்ட ஆனந்தத்தையும் நிம்மதியையும் நமக்கு தருங்கிறத என்னால் விவரிக்க முடியல, கற்பனை பண்ணி பார்க்க முடியல. பொதுவாக நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட மாட்டேன்.
நல்லதோ கெட்டதோ ஒரு சின்ன விரக்தி வந்திருக்கலாம் எனக்கு. ஆனால் இந்த செய்தி என் எல்லா வருத்தத்தையும் போக்குற ஒரு நல்ல சம்பவமாக எனக்கு படுறது. இதை ஏன் நான் இவ்வளோ விவரித்து சொல்கிறேன்னா, சமீப காலமாக இங்கே பல மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது உடனே தணிஞ்சிரும்னு எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்கவும் இல்லை. இருந்தாலும் அவா விஜயத்தின் போது அதுவரைக்குமாவது ஒரு சௌஜன்யத்தை, சௌஜன்யமாக இல்லைன்னாலும் சௌஜன்யமாக இருக்கிற மாதிரியாவது நாம் எல்லாரும் நம்மளை வெளிப்படுத்திக்கணும். இது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, சிவராமன், சந்தானராமன், வெங்குட்டு எல்லாருடைய இதை பற்றி நான் தனியாக பேச போகிறேன். அப்பா, நீங்கள் இந்த அளவுக்கு தழைஞ்சு போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆமாப்பா, அக்கா சொல்கிறது சரிதான். அன்றைக்கி ஏதோ சந்தர்ப்பத்தில் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஆனால் உங்கள் மூலமாக இப்போ பெரிவா ஆற்றுக்கு வர்றது எங்களுக்கு ஒரு பாக்கியமா ஆசீர்வாதமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். மத்தவா சார்பா நான் ஒன்று சொல்லிக்கிறேன்ப்பா. ஏற்கனவே நடந்ததை நினச்சி நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டுருக்கோம். அது தீர இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அப்பா, ரெண்டு நாளாக எனக்கு மனசே சரியில்லைப்பா. மறுபடியும் புக்காத்துக்கே போயிடலாங்கிற முடிவில் இருந்தேன். நீங்கள் சொன்ன இந்த சுப செய்தியை கேட்டதுக்கப்புறம் பெரியவாளை தரிசனம் பண்ணுற பாக்கியத்தை நானும் நழுவ விடக்கூடாது. அதனால் ஏன் தரப்புலேருந்து எந்த விதமான ஒரு இடைஞ்சலோ பாதகமோ வராதுன்னு நான் உத்தரவாதம் தரேன். ஆனால் புக்காத்தில் நான் இங்கேயே தங்கிட்டேன்னு யாரும் என்னை தப்பாக நினச்சிக்கூடாது இல்லையா? என்னடா இது, போனா போகிறதுன்னு இந்த பொண்ணை ஒரு நல்ல நாள் பார்த்து அவள் பிறந்தாத்தில் கொண்டு போய் விட்டா இவ அங்கேயே தங்குறான்னு யாரும் நினச்சிக்கக்கூடாது. அதனால் இந்த தகவல் அவள்கிட்ட தெரிவிச்சுட்டா நல்லது. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. கவலைப்படாத காமோ, நான் எதுக்கு இருக்கேன், ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், பெரியவா எப்போ வரப்போகிறார், என்னைக்கு வரப்போகிறாருன்னு ஏதாவது தெரியுமா? தேதியோ நாளோ கிழமையோ தெரியாது. வரேன்னு சொல்லியிருக்கா, கட்டாயமாக வருவாள். என்னைக்கா இருந்தா என்ன, அவர் விஜயம் பண்ணிட்டு போகிற வரைக்கும் எல்லாரும் சௌஜன்யமாக இருப்போமே. ஒரு மாதமாவது நம்ம எல்லாரும் சௌஜன்யமாக, அது செயற்கையாக இருந்தால் கூட எனக்கு ஒரு திருப்தியை தரட்டுமே. இல்லைப்பா, பெரியவா நம்ம மாத்துக்கு வர வேலை எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஆமாப்பா, நானும் இதே தான் சொல்லணும்னு நினச்சேன் அக்கா முந்தின்ட்டா. இருட்டில் திண்டாடின்னு இருக்கவனுக்கு தூரத்தில் ஒரு சின்ன புள்ளியாக வெளிச்சம் தெரிஞ்சாலும் அவனுக்கு உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும்னு பெரியவா ஒரு சொற்பொழிவில் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அந்த நிலைமையில தான் இப்போ ஏ மனசும் இருக்கு. அந்த வெளிச்சத்தை எதிர்பார்த்து காத்துருக்கேன். கற்பகத்தருவே சரணம், தெய்வ திருவுருவே சரணம், ஞானக்கருவே சரணம், ஜகத்குருவே சரணம் சரணம்.